குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வகம் அல்லது நீள்வட்டம் வரைதல், ட்ராயிங் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் எலிப்ஸ் டூல். ஸோ பேஜ் மேக்கர் ஆவணத்தில் கோடு வரைவதை போன்றே செவ்வகமும் நீள்வட்டமும் வரைய முடியும். இப்போ வந்து எப்படி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுவோம் வரைஞ்சோமோ அதேமாரி செவ்வகமும் நீள்வட்டமும் நம்ம வரையலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செவ்வகம் அல்லது நீள்வட்டம் வரையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவிப்பெட்டியிலிருந்து ரெக்டாங்கிள் டூல் அல்லது எலிப்ஸ் டூலை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதான் வந்து கருவிப்பெட்டி. கருவிப்பெட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெக்டாங்கிள் அல்லது எலிப்ஸ் டூல் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். நம்ம ரெக்டாங்கிள் வரைகிறதுக்கு ரெக்டாங்கிள் டூல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் ரெக்டாங்கிள் வந்துடும். ஸோ அடுத்தது எலிப்ஸ் டூல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா எலிப்ஸ் வந்துடும் அதில். ஸோ நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம வந்து அந்த டூல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண வேண்டும். சுட்டுக்குறியானது கிராஸ்கராக மாறும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரையில் கிளிக் செய்து இழுக்க வேண்டும். திரையில் என்ன பண்ணும், கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணும். சுட்டியை அழுத்துவதை விட்டுவிடவும். செவ்வகம் அல்லது நீள்வட்டம் வரையப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். நம்முடைய கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிற அளவு ட்ராக் பண்ணோன்னா அந்த அளவு வந்து இந்த செவ்வகம் அல்லது நீள்வட்டம் வந்து வந்துடும். ஷிஃப்ட் விசையை அழித்து கொண்டு ரெக்டாங்கிள் டூலை பயன்படுத்தினால் சதுரம் வரையப்படும். நம்ம வந்து ஷிஃப்ட்டு கீ இருக்கு இல்லையா, ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிகிட்டே நம்ம ரெக்டாங்கிள் டூல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ரெக்டாங்கிள் என்னவாக மாறும்னு பார்த்தீங்கன்னா சதுரமாக மாறிடும். அதேமாரி ஷிஃப்ட் கீயை விசையை அழித்து கொண்டு எலிப்ஸ் டூலை பயன்படுத்தினால் வட்டம் வரையப்படும். நம்ம ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிகிட்டே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எலிப்ஸ் டூல் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து அது வந்து வட்டமாக வந்து மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட்டமுனை செவ்வகம் வரைதல். ஸோ வட்டமுனை செவ்வகம் வரைதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட்டமுனை செவ்வகம் வரைதல். வட்டமுனை செவ்வகம் வரைய கருவிப்பெட்டியில் உள்ள ரெக்டாங்கிள் டூலில் இருமுறை கிளிக் செய்யவும். நம்ம வந்து ரெக்டாங்கிள் டூல் வந்து எத்தனை தடவை கிளிக் பண்ணோம், இரண்டு முறை கிளிக் செய்வோம். அப்படின்னா ரவுண்டட் கார்னர் உடையாள் பெட்டி தோன்றும். ரவுண்டட் கார்னர் உரையாடல் பெட்டி தோன்றும். ஸோ இது மாதிரி வந்து ஸோ ரவுண்டட் கார்னர் உரையாடல் பெட்டியில் வந்து வருவதில் இந்த ரவுண்டட் கார்னர் உரையாடல் பெட்டி வந்து வருவதில். ஸோ அடுத்து அதிலிருந்து தேவையான முனை வகையை தேர்ந்தெடுக்கவும். பிறகு ஓகே பொத்தானை கிளிக் செய்யவும். இப்போது சுட்டுக்குறியானது கிராஸ்கராக மாறும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கார்னரில் மட்டும் அப்படியே வளைவாக இருக்கும். கார்னரில் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளைவாக இருக்கும். ஸோ இதுமாதிரி இதான் வந்து கார்னரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன இருக்குது, வளைவாக இருக்கா. ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளைவாக இருக்கும் ஒவ்வொரு கார்னர்லேயும். அதுக்கு தான் நம்ம வந்து வட்டமுனை செவ்வகம் அல்லது ஓகேங்க இருக்கும். செவ்வகம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்னரில் வந்து அப்படியே ஒவ்வொரு கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா வளைவாக இருக்கும். திரையில் தேவையான இடத்தில் கிளிக் செய்து இழுத்து வட்டமுனை செவ்வகத்தை வரையலாம். நம்ம ஸ்க்ரீனில் எங்கே வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம். சுட்டியை அழுத்துவதை விட்டுவிட வேண்டும். ஒரு செவ்வகம் வரையப்பட்டிருக்கும். வேணுங்கிற அளவு நம்ம வந்து ட்ராக் பண்ணோம் அவர் போதும் அப்படின்னா நம்ம வந்து விட்டுருவோம். ஷிஃப்ட் விசையை அழுத்தி கொண்டு வரைந்தால் வட்டமுனை சதுரம் கிடைக்கும். நம்ம வந்து ஷிஃப்ட்டுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணோம், நம்ம வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா வந்து அது வந்து சதுரமாக மாறிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல கோணம் வரைதல். பல கோணங்கள் எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ பல கோணம் வரைய ஸோ கரைப்பட்டியிலிருந்து பாலிகான் டூலை தேர்ந்தெடுக்க வேண்டும். சுட்டுக்குறியானது காஸ்கராக மாறும். கரைப்பட்டியில் பார்த்திங்கன்னா இந்த பாலிகான் டூல். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டூல் இருக்கு பார்த்தியா, பாலிகான் டூல். இந்த பாலிகான் டூல் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரையில் தேவையான இடத்தில் கிளிக் செய்து இழுக்க வேண்டும். நம்ம திரையில் எங்கே வேணுமோ அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம். சுட்டியை அழுத்துவதை விட்டுவிடவும். பல கோணம் வரையப்பட்டிருக்கும். பல கோணங்கள் வந்து வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா. இதுதான் வந்து பாலிகான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பாலிகான் டூலை பயன்படுத்தி நட்சத்திரம் வரைதல். எப்படி வந்து பாலிகான் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நட்சத்திரம் எப்படி வரையணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 5 மார்க் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நட்சத்திரம் வரைய என்ன பண்ணோம், கருவிப்பட்டியிலிருந்து பாலிகான் டூலை தேர்ந்தெடுக்க வேண்டும். கருவிப்பட்டியில் போயிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணோம், பாலிகான் டூலை கிளிக் பண்ணணும். திரையில் தேவையான இப்பொழுது சுட்டுக்குறியானது கிராஸ்கராக மாறும். அந்த சுட்டுக்குறி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்கராக மாறிடும். திரையில் தேவையான இடத்தில் கிளிக் செய்து இழுக்க வேண்டும். நம்ம வேணுங்கிற நம்ம திரையில் வந்து நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணலாம். சுட்டியை அழுத்துவதை விட்டுவிடணும். பல கோணம் வரையப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாலிகான் டூல் வந்து இருக்கும். அதில் பட்டிப்பட்டையில் எலமெண்ட்ஸ்
பாலிகான் செட்டிங் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி பட்டி தான் பட்டி பட்டி. அதை பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம். அதில் அடுத்ததில் வந்து நம்ம வந்து பாலிகான் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணோம். இப்பொழுது பாலிகான் செட்டிங்ஸ் உரையாடல் பெட்டி தோன்றும். இதுதான் வந்து பாலிகான் உரையாடல் பெட்டி. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்குது, எத்தனை சைடு வேணும் அப்படிங்கிறத ஃபைவ் கொடுத்தா ஃபைவ் சைடு வரும். அதில் அடுத்தது வந்து ஸ்டார் இன்செட் ஒன்று இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 50%. நம்ம ஓகே பட்டனை கிளிக் பண்ணால் இது மாதிரி வந்துடும். அதில் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள நம்பர் ஆஃப் சைட்ஸ் உரையாடல் பெட்டியில் ஃபைவ் என உள்ளிடவும். இப்போ நம்பர் ஆஃப் சைடு இந்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டாரில் வந்து எத்தனை சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இதுமாதிரி நம்ம ஃபைவ் கொடுத்தாலும் இங்கே வந்து ஃபைவ் சைடு வரும். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார் இன்செட் உரையாடல் பெட்டியில் 50% என உள்ளிடவும். பிறகு ஓகே பொத்தானை அழுத்தவும். இப்பொழுது திரையில் ஒரு நட்சத்திரம் தெரியும். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் இன்செட்டில் போயிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும், 50%னா 50% ஸ்க்ரீன் வரும். ஓகே பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் இன்செட் அப்படிங்கிறது சதவீதம், பலகோணம் வடிவத்தை உள்புறமாக இழுத்து நட்சத்திர வடிவத்தை கொடுக்கிறது. நம்ம வந்து எத்தனை சதவீதத்தில் வேணும் அப்படிங்கிறது அந்த ஸ்டார் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து அந்த ஸ்டார் இன்செட்.